Hello friends, welcome back to our channel Trendy Beauty Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மல்டி தால் வடை. அதாவது மூணு வகையான பருப்பு சேர்த்து எப்படி ஒரு வடை செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வடை செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு அரை கப்பு, உளுந்து பருப்பு அரை கப்பு, துவரம் பருப்பு அரை கப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், காஞ்ச மிளகாய் ரெண்டு, கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் ரெண்டு, சோம்பு, தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பருப்பெல்லாம் ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, துவரம் பருப்பெல்லாம் ஊற வச்சுருக்கேன். இதை ஊற வைக்கும் போதே நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவையும் சேர்த்து ஊற வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்ச பருப்பெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். இப்போ அரைக்கும் போதே தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க மிக்சியில். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிக்சியில் அரைக்கிறேன். தண்ணி விடாமல் நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பில, வெங்காயம், பச்சை மிளகாய், சோம்பு, கடைசியாக கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எப்படி சுடலாங்கிறத பார்த்துடலாம். இப்போ அடுப்பில் கடாயி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானக்கப்புறம் நம்ம போட்டுடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. அரைக்கும் போதே பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்க்காமல் அரைங்க. தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா எண்ணெயை பிடிச்சி இழுக்கும். இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் வெந்தக்கப்புறம் நல்லா பரட்டி போட்டு நல்லா வேக விடுங்க. இந்த அளவுக்கு ரெண்டு பக்கமும் வேகிற அளவுக்கு நல்லா பரட்டி போட்டு எடுத்துக்கோங்க. அடுப்பை கம்மியாக வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மல்டி தால் வடை ரெடி ஆயிடுச்சு. வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத பார்த்தோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மூணு தால் சேர்ந்துருக்கனால ரொம்ப சத்தும் கூட. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றே ஒன்றே வரும். நன்றி.